He has more than 9 years of experience. IT background lende varar ivaru. More than 9 years of experience. Madam is a homemaker. Both have a very handsome son. And as of now, they are going to speak from Trichy. Avanga vandu in the business la, they are around 8 months old into the Amway business. So ladies and gentlemen, ivanga romba effective ah pathina 250 to 400 points consistent ah pannit vandirukanga. So ladies and gentlemen, with a thunderous applause, please help me to welcome out of this virtual screen Mr. Dinesh for us. Mr. Dinesh, the screen is all yours and all the very best. So thank you so much, sir. Screen theriyudha? Perfect, Dinesh, all the best. Ellame perfect ah irukku. Okay, thank you very much, everyone. Thank you so much for joining at this day. Thank you so much for the wonderful introduction, Suresh sir. So yeah, என்னோட பேரு தினேஷ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8+ இயர்ஸ் சார் சொன்ன மாதிரி சாரி 8+ மந்த்ஸ் இந்த ஆம்பே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. நானும் என்னோட ஒய்ஃபுமே சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஒரு 9+ இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட ஒய்ஃப் ஹோம் மேக்கரா இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு பையன், 3+ இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கான். ஸோ இந்த பிசினஸ் நாங்க வந்து வந்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இதுக்கு வந்து நிறைய பேருக்கே நாங்க தேங்க் பண்ணோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா மகேஷ், தீபா அவங்களோட ஆர்கனைசேஷன்ல தான் வரோம். அப்புறம் எங்களோட எல்லோஸ்ன்னு பாத்துக்கிட்டோம்னா எங்களோட அப்ளைன் மோனிகா, சந்தியா, அப்புறம் யோகேஷ் பாய். சோ நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க் ஆப்வியஸ்லி கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க தான் எல்லாமே, என்னோட ஒய்ஃப் சுகன்யா. பிகாஸ் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எல்லாருக்குமே, நான் இது ஒரு ட்ரீம் கம் அமௌண்ட். எப்போவுமே இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து பேசணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆம்பி பிஸ்னஸ் ஓனரோட கனவா இருக்கும். இன்னைக்கு வந்து ஆம்பி தமிழ்நாடு ஃபோரம்ல இவ்வளோ பெரிய ஃபோரம்ல பேச போறோம்னு தெரிஞ்சும் சரி ஹலோ லீடர்ஸ், ஜஸ்ட் அ செகண்ட், ஒரு டெக்னிக்கல் சேலஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். சார் கேக்குதா? ஆ இப்ப கேக்குது. ஓகே, ஃபைன் ஃபைன், நோ ப்ராப்ளம். தேர் வாஸ் ஸ்மால் நெட்வொர்க் இஸ்யூ, அது இஸ் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், கோ அஹெட். சோ தேங்க் யூ சோ மச் எவ்ரிவன். அதுக்கு அப்புறம் என்னோட அப்ளைன்ஸ், என்னோட டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அதுக்கு அப்புறம் என்னோட கஸ்டமர்ஸ், அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஒவ்வொரு முறையும் எங்களை நம்பி ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணி ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் கடவுள், அவர் இல்லைனா எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனையா எப்பவுமே கொடுத்துக்கிட்டு எங்களை முன்னேற வச்சுக்கிட்டே இருக்கிற கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த ஆம்பி பிசினஸ் இது நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு 14 to 15 hours டெய்லியுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் லாக்டவுன்ல. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல முதுகு வலி அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போறப்போ எனக்கு வந்து நியூட்ரலைட் சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு நான் ரொம்பவே மென்டரா நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுக்க ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா ஒரு 2 weeks எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஃபுல் டைம் எனர்ஜெட்டிக்கா அப்படிலாம் இருக்கும் போது அப்புறம் நான் நினைச்சிருந்தேன். ஒரு சைடு பாத்தீங்கன்னா இன்னொரு இருந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா இன்னொரு கனவு, என்னோட ப்ரொஃபஸர் எப்பவுமே சொல்லுவாரு, வாட் எவர் யூ டூ, ஹூஎவர் யூ ஆர், வேர் எவர் யூ கோ, டூ சம்திங் டு யுவர் சொசைட்டி. நீ எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆனாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ உன்னோட சொசைட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு 9 to 8 years எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஒர்க் பண்ணுவேன், சம்பாதிப்பேன், வீட்டுக்கு செலவழிப்பேன், தூங்குறோம், திரும்ப வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்காம வீட்டுக்கு செலவழிக்கிறோம். இப்போ நான் வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், சொசைட்டிக்கு என்ன பண்ணுறேன்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணுறேன், இன்கம் டேக்ஸ் தவிர வேறு எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போ வந்து நம்ம ஏன் சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியா ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சைடு வந்து ப்ராடக்ட் எடுத்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து அனாலிட்டிக்கல் மைண்டு, உடனே நியூட்ரலைட் அப்படின்னோடனே இது என்னடா அப்படின்னு நிறையவே சர்ச் பண்ணி பார்த்தோம்.
நிறைய ஆர்டிகல்ஸ், என்னோட பேக்ரவுண்ட் வேற கெமிக்கல் பேக்ரவுண்ட், கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவன் நான். அதனால நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பொறுப்புதான் உள்ள தெரிஞ்சது இது வந்து ஒரு 87 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி. இந்த பர்சனல் பிராண்டிங்காக நான் தொட்ட அந்த நியூட்ரலைட் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போதுதான் தெரியுது 87 இயர்ஸ் ஓல்டு. ஆம்பியாவே 65 வருஷம் தான், ஆனா நியூட்ரலைட் 87 வருஷம். யாரும் கம்பேர் பண்றதுக்குள்ள இங்க யாருமே கிடையாது. அப்படிங்கிறப்போ இதையே நம்ம வந்து எடுத்து கொண்டு போகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம என்னன்னா நமக்கு வந்து டாக்டர் தான் தெய்வம், அப்புறம் வந்து ஒரு ஹெல்த் கேரே இல்லாம இருக்கும். அந்த ஃபாஸ்ட் லைஃப்ல வந்து எல்லாமே மாறிடுச்சு. இதையே நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஆம்பி பிசினஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டே நான் சொன்ன மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு எங்க டீம்ல எடுத்த செஷன் ஆகட்டும், இந்த ஆம்பில இருக்கிற செஷன் ஆகட்டும், வேற லெவல். இந்த ட்ரைனிங் வந்து எல்லாமே வந்து வெறும் ப்ராடக்ட்டை பத்தி மட்டுமே இருக்காது, உங்களோட உடம்பை பத்தி தான். அவங்க வந்து நியூட்ரிஷனிஸ்ட் செஷன் அட்டன் பண்ணும் போதெல்லாம் நீங்களும் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஆகலாம், அந்த அளவு ட்ரைனிங் இருக்கும். ஸோ நம்ம உடம்பு பத்தி தானே படிக்கிறோம், நம்ம ஏன் கத்துக்கக்கூடாதுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வரப்பதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். இந்த ஆம்பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளாம் ஆண்டர்பிரினர்ஸ். ஆண்டர்பிரினர்ஸ்லாம் யாரு, மற்றவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றவங்க, சொல்யூஷன் கொடுக்குறவங்க தான் ஆண்டர்பிரினர்ஸ். இப்போ வந்து நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எப்பவுமே மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அந்த சொல்யூஷனை சால்வ் பண்றது தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கணும். அப்போ நம்ம வந்து நான் என்ன கத்துக்கிட்டேங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்து எந்த அளவு நீங்க ஜெனியூனா ஹெல்ப் பண்றீங்களோ அந்த அளவு வந்து நீங்க வந்து இதுல இன்கம் பண்ணலாம், அந்த அளவு வந்து நீங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கேயுமே பொருள் விற்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அவங்களோட ஷூஸ்ல இருந்து, அவங்களோட நிலைமையில இருந்து பார்த்துட்டு, அவங்களோட ஃபினான்சியல் ரீசன் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம், அது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்மளோட ப்ராடக்ட் எங்கே வேணுமாலும் கிடைக்கும். ப்ராடக்ட்டுங்கிறது நீங்கள் போய் கடையில் கூட என்ன வேணுமாலும் பொருள் வாங்குவோம், ஆனால் இங்கே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம பாசிட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 இயர்ஸாக கொரோனா ஒன்றுமே பண்ண முடியல. நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா போதும், ஊர்ல இல்ல அமெரிக்காவில இல்ல இந்தியாவில எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிற பிரச்சனையெல்லாம் உங்க பிரச்சனையா மாத்திடுவானுங்க. ஏன்னா பிரேக்கிங் நியூஸ், ஃபுல் டைம் பிரேக்கிங் நியூஸ். எப்பவுமே நல்லா இருக்கிறவனையும் நோயாளாக்கி விட்டுருவோம். கொரோனா எங்கேயோ ஒமிக்ரான் எங்கேயோ வந்துட்டு இருக்கோம், அது எவனும் செத்துருக்க கூட மாட்டோம், ஆனா அது ஒரு பெருசாக்கி இங்க இது பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு பிரச்சனை உண்மையிலேயே அது பிரச்சனையா வந்தாலும் கூட நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க நியூட்ரலைட் இருக்கு, ஏன் நம்மளோட இம்யூனிட்டி பேக்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை பாசிட்டிவா இருக்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நீங்க வந்து வெறும் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ப்ராடக்ட் மட்டும் கொடுக்கறது கிடையாது, உங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியும் நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்றீங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, யூ ஆர் டூயிங் சம்திங் டு யுவர் சொசைட்டி. இது உண்மையிலேயே ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீங்க போய் பார்க்கலாம் கிளினிக், சாரி பேர் சொல்றதுக்கு சாரி, சில ஷாம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா கடையில விற்கிறாங்க. கடையில விற்கிறாங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் வாங்கினீங்கன்னா என்னைக்காவது நல்லா யோசிச்சு பாருங்க. கடையில விற்கிற ஷாம்பு நீங்க வாங்கி என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்துருக்கா? யாராவது ஒருத்தர் நம்மளோட விராட் கோலில இருந்து சச்சின் உள்ள இருந்து எல்லாருமே வராங்க, இது குடிங்க அது குடிங்கன்னு, யாராவது ஒருத்தர் உண்மையிலேயே அது வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா சத்தியமா கிடையாது. அது பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கு அப்படிங்கிறது. அதையும் நம்ம நியூட்ரலைட் கம்பேர் பண்ணா சான்ஸே கிடையாது, எல்லாமே வேற லெவல் வெறித்தனம். ஸோ இந்த ப்ராடக்டை வச்சு நீங்க கொண்டு போயிட்டு உங்களோட சொசைட்டிக்கு எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க, எந்த அளவு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க வந்து பொருள் விற்கிறீங்களா இல்ல சர்வீஸ் பண்றீங்களா, யூ ஆர் சர்வீசிங் பீப்புள் ஆர் யூ ஆர் ட்ரைங் டு செல் தி ப்ராடக்ட்ஸ் டு பீப்புள், இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களை ஒரு ஆண்டர்பிரினருக்கும் ஒரு நார்மலான ஒரு சேல்ஸ் பர்சனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ஹெல்ப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், நம்மள உடம்ப நல்லா வச்சுக்கிறோம், நெக்ஸ்ட் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி, உடம்பு குடும்பத்துக்கு தேவையான, அதாவது குடும்பத்தையும் அவங்களோட ஹெல்த் கேர் ஆகட்டும், பர்சனல் கேர் ஆகட்டும், ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றோம். இதை தாண்டி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வென் யூ ஆர் டூயிங் திஸ் யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி கான்ட்ரிபியூட்டிங் டு யுவர் சொசைட்டி, ஆப்வியஸ்லி யூஆர் கோயிங் டு ஸ்ப்ரெட் இட் டு யுவர் நெய்பர்ஸ். ஸோ இதை தாண்டி ஒரே ஒரு பாயிண்ட் அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ் ஐ பீன் ஒர்க்கிங் இன் மை ஹோம், சாரி என்னோட வீட்டில இருந்து நான் லாஸ்ட் 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மாச சம்பளம் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு, நான் கிராமத்துல இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, அவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை என்னன்னா எல்லாருமே விவசாயிங்க, அவங்களுக்கு வந்து எங்க வயல் உள்பட எதுவுமே தண்ணி கிடையாது.
அப்போ அவங்களுக்கு வந்து வருமானம் எல்லாமே பாதிக்கப்பட்டுகிட்டு தான் இருக்கு. இந்த விவசாயத்துல இருக்கிறதே கொஞ்சம் விவசாயம் தான், இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே என்ன பண்றாங்கன்னா போயிட்டு அவங்களுக்கு யாரும் உரக்கடை தான் நமக்கு தெய்வம், போய் கேட்டோம்னா ஏதோ ஒண்ணு கொடுத்து இது பண்ணிடுறாங்க. அப்பதான் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் அந்த அப்சைட்டியை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிசினஸ்க்கு வந்து 3 மாசம் கழிச்சுதான் அப்சைட்டி இருக்கிறதே தெரியும், அதுவும் என்னோட ஒரு கஸ்டமர் சொல்லி. சோ உள்ள போய் அதை படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட திங்கள் டு வெள்ளி நான் வந்து ஆபீஸ்க்காக ஒர்க் பண்றேன் அப்படின்னா சனி ஞாயிறு அப்படின்னா நான் கிளம்பிடுவேன், வீட்டை விட்டு கிளம்பி அந்த அப்சைட்டியை நம்ம ஏன் எடுத்துக்கொண்டுட்டு போக கூடாது. ஏன்னா இது வந்து நீங்க ஒன்றும் யாரையும் ஏமாத்த கிடையாது, இது வந்து விவசாயிகளுக்கு காசு மிச்சமாகும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது தான். என்னோட அப்ளைன் எப்பவுமே சொல்லுவாரு, நான் வந்து நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அப்சைட்டிக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ, அப்ப நீங்க நேஷனல் டியூட்டில இருக்கீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்புறம் பேசுவேன் அப்படின்னு. ஸோ இந்த ஆர்மி பிசினஸ்ங்கிறது எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு ஹெல்த்தி ஹாப்பி அண்ட் வெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பா நம்மளை மாற வைக்கிற ஒரு பிசினஸ் இது. வந்து பிசினஸ்ங்கிறது இதுல வெறும் காசு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இதுல ரிலேஷன்ஷிப் பில்டிங் இருக்கு, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. இதை தாண்டி யுவர் கோயிங் டு ஹெல்ப் என் நம்பர் ஆஃப் பீப்புள், யுவர் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் என் நம்பர் ஆஃப் லைஃப் இன் அ பாசிட்டிவ் வே த்ரூ த ஆம்பி பிசினஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் யுவர் செல்ஃப், ஹெல்ப் யுவர் ஃபேமிலி, ஹெல்ப் யுவர் நேபர்ஸ், ஹெல்ப் யுவர் சொசைட்டி அண்ட் ஹெல்ப் த நேஷன் மேக் த இந்தியா ப்ரவுட். Thank you so much. Thanks a lot, Mr. Dinesh. Romba arumiya neenga close panninga. The starting also was very good. Meena, neenga vandu the solution providers romba adithama solirkinga because pinna genuinity in your words, genuinity in your actions, adu vandu romba effective a business build panna vechadhu neenga solirundinga. ரொம்ப முக்கியமா கஸ்டமர் சைட்ல இருந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் மட்டும் இல்லாம அவங்களோட இன்கம் எல்லாமே தெரிஞ்சிட்டு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு ரைட் ஃபிட்டா வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர்ஸ் எ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி த்ரூ தி ஆம்வே பிசினஸ் அண்ட் த்ரூ தி ஆம்வே ப்ரோக்ராம்ஸ் லைக் இஃப் யூ ஹாவ் அ வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஆகட்டும் எதுவா இருக்கட்டும் அது ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுது. செல்லிங்கும் சர்வீஸ்க்கும் தேர்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் that creates the entrepreneurship in people endra ninga arumiya eduthu sonninga pinna romba mukkiyama in an age where Amway is telling you are the brand nu solra mari ninga oru arumiya enna eduthu sollirukinga first ninga namma vande nammaloada health paathukkanum adukapra automatically family members adha paathu avangaloada health namma transform panumbodhu automatically society la irukkravanga adha paakranga society adhil irundhu step by step ஒரு ஹெல்த்தி நேஷனை நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நீங்க எடுத்து சொன்னீங்க. அண்ட் அருமையா இந்த எண்ட் யூ ஆர் வெரி கிளியர்லி சேயிங் அபவுட் எப்படி எஃபெக்டிவா ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஆப்ஸா 80ன்ற ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ் ப்ராடக்டா அமைஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மூலியமா அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கலாம் பிகாஸ் ஐ திங்க் மெனி பீப்புள் ஆர் ஆஃப் லூசிங் தட் ஹோப். அந்த ப்ராடக்ட் வரும் ஒரு நல்ல ஹோப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதும் நீங்க எடுத்து சொன்னீங்க. ஸோ வி வுட் லைக் டு தேங்க் யூ அண்ட் மேடம் லாட் ஃபார் பீங் இன் தி ஆம்வே பிசினஸ். கண்டிப்பா 8 மந்த்ஸ்ல திஸ் இஸ் அ கிரேட் டர்ன் அரவுண்ட் நீங்க பண்ணது. கண்டிப்பா வி வுட் லைக் டு சி யூ ஆஸ் அ பிஎஃப்ஐ பிபிஐ அண்ட் பியாண்ட். அண்ட் கண்டிப்பா நிறைய பேர் உங்க டீம்லயும் உங்க ஸ்டெப்ஸ்ல வந்து இந்த மேடையில வந்து அவங்களும் பேசணும் பிகாஸ் ஸ்பாட்லைட் ஆஃப் ஹை பெர்ஃபார்மர்ஸ் ஃபார் எவ்ரிவன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் and have a great Pongal ahead. Thank you. Thank you so much, sir. Thank you so much, everyone. Thank you. So, unique on a thrilling Thursday, we had a great sharing from Dinesh and Sukhniya. So, moving forward to the next speaker of the evening, ivungala pathi sollanum pathina, in the kalakattathila, every time we keep talking about A70 is about women entrepreneurship, to growing women in the business. La ungalku theriyum avangala contribution is more than 62% in the business. So madam pathi sollanumna, she is an engineering graduate with more than 15 years of work experience. Currently she is a mompreneur and socially very active in the business and in the social platform. She strongly believes that the happiest person ulagathile the happiest persons are the ones who make others happy. For being happy kandipa oruthavanga vande romba healthy a irukkanundranga. So today she is going to share her experience on how Nutralite products helped her parents and her friends and her family achieve this goal of hers. So ladies and gentlemen, with a thunderous applause, please help me to welcome onto the virtual screen Vijay Lakshmi, all the way for us from Chennai. Good evening, ma'am. The stage is all yours. Good evening. Thank you, Suresh. Thank you so much.
ஓகே ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஐ எம் நாட் அ வெரி குட் ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா பேசுவேனா எப்படின்னு தெரியல ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் அ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஹியர் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சுரேஷ் அண்ட் ஆம் வெயிட்டிங் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் வந்து ஓகே எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஆம்பே இதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணன மகாலிங்கம் சார் அவருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் பிளஸ் ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபுல் டீம் டீடைல்ஸ் அண்ட் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் த டீம் அண்ட் த கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் யூனோ அண்டர் அஸ் ஹூ இஸ் க்ரோயிங் அலாங் வித் அஸ் ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி போகி ஸோ த தீம் ஆஃப் த போகி என்னன்னா ட்ராப் டிஸ்கார்ட் த பேட் திங்ஸ் நெகட்டிவிட்டி ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் develop the good things increase our good things whatever we have strengthen the good things so adeve nam unde theme a eduthukalam fine so first it is like a, you know story I just want to go about like how we entered here and how it had transformed our family enga family ku eppadi vande சந்தோஷம் கிடைச்சது அதுக்கப்புறம் எப்படி அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் லைக் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வந்து நோன் பர்சன் அவங்களுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் பத்தி தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து செகண்ட் டென்யூர் எங்களுக்கு ஆம்பேயோட 10 years back also we have been buying ஆம்பே ப்ராடக்ட்ஸ் பட் யூ சி த பர்சனல் திங்ஸ் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ப்ராபப்ளி த ஹாப்பினஸ் அண்ட் ஹெல்த் ஆர் நாட் டச் அதனால அது டச் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி நவ் வி ஹவ் டச் த ரைட் பாயிண்ட் த ஹாப்பினஸ் அண்ட் த ஹெல்த் திங் அண்ட் வி ஆர் கண்டினியூயிங் த பிசினஸ் ஹியர் ஸோ ஃபைன் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2015ல் ஹி ஹேட் வெள்ளம் வந்தது எல்லாருக்கும் தெரியும் மழை நிறையா வந்ததுனால வெள்ளம் வந்தது எங்கள் ஏரியா இஸ் ப்ராம்ப்ட் டு வெள்ளம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வர ஸ்டேஜ் வந்துடுச்சு மண்ணு மூட்டை எடுத்து போட்டாங்க பிளாக் பண்றதுக்காக தண்ணியை பிளாக் பண்றதுக்காக ஸோ மேபி ஒரு 10 sacks தூக்கி போட்டதுல அங்கதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு ஹி ஹேட் L3 வந்து ப்ராப்ளம் ஆச்சு ஸ்பைனல் கார்ட்ல L3 ப்ராப்ளம் ஆச்சு ஸோ ஹவு ஹி ஸ்டார்டட் இஸ் ஹி ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் எடுத்தோடனே நம்ம வந்து எல்லாரும் ஆர்த்தோபீடிஷியன் போவோம் டாக்டர் கிட்ட போனோம் ஸ்டார்டட் மெடிசன்ஸ் டேக்கன் ஃபார் சம் டைம் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ சரி நெக்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹி வென்ட் டு ஆயுர்வேதா போகலான்னு சொல்லிட்டு ஃபைன் ஓகே ஆயுர்வேதா போகும் நல்ல மசாஜிங் ஒரு நாள் மசாஜிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க அடுத்த நாள் மசாஜ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நடக்கவே முடியல ஏன்னா ஈவன் இன் த ஸ்லைட் யூனோ சேஞ்ச் இன் த வே தே டூ இட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம் ஸோ அகெயின் நடக்க முடியல ப்ராப்ளம் ஃபைன் ஸோ ஆயுர்வேதா இஸ் நாட் ஒர்க் அவுட் ஸ்டாப்டு நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தென் வி ஹி வென்ட் டு சித்தா ஆல்சோ சித்தா டேப்லெட்ஸ் ஹி டுக் ஃபார் சம் டைம் அகெயின் அதுவும் வந்து ஐ மீன் இட்ஸ் நாட் தட் 1 week 2 weeks இல்லை வி ஆல் நோ தட் எனி ட்ரீட்மெண்ட் வி டேக் இட் ஹேஸ் டு கோ ஆன் ஃபார் சம் டைம் தென் ஒன்லி த ட்ரீட்மெண்ட் வில் ஒர்க்ஸ் அவுட் ஸோ அது அதுபடி இட் வென்ட் ஆன் நத்திங் ஒர்க் அவுட் ஸோ ஃபைனலி லாஸ்ட் வந்து இது அவர் வந்து ஹீ இஸ் ஹேவிங் த ஹேபிட் ஆஃப் டேக்கிங் த ஒமேகா 3 ஸோ ஒமேகா 3 வந்து ஒரு நாள் கிடைக்கல அவங்களுக்கு ஆம்பே ஸ்டோர்ல இல்லை சம் ஒன் ஹேட் கிவன் த கனெக்ட் டு மகாலிங்கம் சார் ஸோ மகாலிங்கம் சார் வந்து அப்போ பேசினப்போ ஹி ஹஸ் டோல்டு எதுக்கு இது நீங்க சாப்பிட்றீங்க என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லிட்டு தென் இட் ஆல் ஸ்டார்டட் ஸோ ஹி வாஸ் டெல்லிங் தட் இது வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இது நான் இது வந்து அடிஷ்னலா இந்த ப்ராப்ளம் இருக்கு ஃபார் குவைட் சம் டைம் இட் இஸ் கோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து மகாலிங்கம் சார் சொன்னது வந்து இதுதான் இது வந்து நீங்க யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் இந்த ப்ரோட்டீன் மல்டி வைட்டமின் பிளஸ் கால்சியம் இதெல்லாம் வந்து எடுங்க இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஹி வாண்ட் டு டூ எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் ரன்னிங் பண்ணணும் வாக்கிங் போகணும் ஜாகிங் போகணும் எல்லாம் ஆசை இருக்கு பட் என்னன்னா முடியாது பண்ண முடியாது ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டூ ஸோ அப்போ என்ன பண்ணாங்க ஓகே ஃபைன் ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் டேக்கிங் நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் போட ஸ்டார்ட் பண்ணாங்க பிளஸ் மல்டி விட்டமின் அண்ட் கால்சியம் எடுத்துக்கிட்டாங்க அலாங் வித் ஒமேகா 3 அது ஆல்ரெடி சாப்பிட்டுருந்தது ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டா ஐ எம் நாட் இன் த பிக்சர் டோட்டலா எனக்கு தெரியவே தெரியாது ஹி ஸ்டார்டட் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பிளீஸ் ஹாவ் ஏன்னா வி ஹவ் ட்ரைடு மெனி திங்ஸ் நத்திங் ராங் இன் ட்ரைங் ஒன் மோர் திங் ஆல்சோ யூ ஸ்டார்ட் ஹேவிங் இட் நோ ப்ராப்ளம் சொல்லியாச்சு ஸோ ஹி ஸ்டார்டட் டேக்கிங் இட் ஒன்ஸ் ஹி ஸ்டார்டட் டேக்கிங் இட் ஆஃப்டர் சம் டைம் ப்ராபப்ளி வி டேக்ஸ் ஏ 1 or 2 months he slowly started feeling the difference
எப்படின்னா அது நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா படுத்துட்டு எந்திரிக்கும் போதே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிப்பாங்க. ஸோ ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஹி ஸ்டார்டட் கெட்டிங் அப் நார்மலி. அப்போ வந்து ஐ தாட் தட் ஓகே இது வேலை செய்ய ஆரம்பிக்குது, ஹீ இஸ் டூயிங் ஓகே, பெயின் வந்து ரெடியூஸா இருக்கு, அந்த பேக் பெயின் எதுவும் இல்லை, ரெடியூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். தென் ஐ ஆஸ்க் திம் ஆல்சோ எப்படி இருக்கு உங்களுக்கு, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ், பெயின் ரெடியூஸா இருக்கா, அல்லது ரொம்ப நேரம் லாங் டைம் வாக்கிங், ஹீஸ் ஜாப் இஸ் லைக் தட், லாட் ஆஃப் வாக்கிங், லாட் ஆஃப் யூனோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஸோ அதனால ஸ்டில் ஆர் யூ ஏபிள் டு மேனேஜ், உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ இது சாப்பிட ஆரம்பிச்சு. எவ்ரி மந்த் எவ்ரி ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் கேட்டுட்டு இருப்போம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அது மாதிரி. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இல்லை எனக்கு வந்து இப்போ நல்லா இருக்கு என்னால வந்து பண்ண முடியுது. ஸோ ஹி ஸ்டார்டட் வாக்கிங், அப்புறம் நான் ஜாக் பண்ணுவேன் அவர் வாக் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங் தான் பண்ணுவாங்க, அப்புறம் தென் சார் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஜாக்னு சொல்லிட்டு. ஸோ ஹி ஸ்டார்டட் ஃப்ரம் 10 minutes. Then he slowly improved to 30 minutes. Now he was able to do jogging for 1 hour daily. So, obviously, வந்து வீட்ல இருக்கறவங்க எல்லாருமே, not only him, எங்களது வந்து joint family. So, என்னோட மதர் இன் லா, ஃபாதர், மதர், என்னோட சன், ஸோ எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, சரி இது வந்து ஒர்க் பண்ணுது, அந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து இட் இஸ் கிவிங் ஹிம் ஸ்ட்ரென்த், அது வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் மை மதர் இன் லா இஸ் அரவுண்ட் 89 அண்ட் மை சன் ஹீஸ் த யங்கஸ்ட் இன் த ஃபேமிலி, ஹீஸ் 7 years ஓல்ட். ரைட் ஃப்ரம் 89 to 7 ஆல் ஆஃப் அஸ் ஆர் டேக்கிங் ப்ரோட்டீன் பவுடர் டெய்லி ட்வைஸ். ஸோ இது வந்து ஃபேமிலியில நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி ஓகே, அடுத்தது வந்து ஐ ஸ்டார்டட் அட்டெண்டிங் செஷன்ஸ். இது டிஜிட்டல் செஷன்ஸ், நம்ம தினேஷ் சார் சொன்ன மாதிரி செஷன்ஸ் ஆர் ஆல் வண்டர்ஃபுல். ஸோ வண்டர்ஃபுல் அண்ட் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் நாலேஜ், வேரியஸ் செஷன்ஸ் கிவ்ஸ் லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ அதுல வந்து இந்த ஹெர்பல், அது வந்து அந்த செஷன் வந்து நான் அட்டன் பண்ணேன். ஸோ பிகாஸ் இட் அட்ராக்டட் மீ எனி திங், இப்போ வந்து ஹெர்பல் நேச்சுரல் அதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் தட் இல்லைங்களா. ஸோ அப்போ அது வந்து அட்டன் பண்ணினேன். அது அட்டன் பண்ணப்போ ஐ கேம் டு நோ அபவுட் திஸ் மதுநாஷினி ஷுந்தி த்வாக், அது வந்து பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து வசாக்கா முலேதி சுரசா, இது ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் நான் துளசி எல்லாமே எடுத்திருக்கேன், ஹெர்பல்ல எல்லா டேப்லெட்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் தீஸ் டூ திங்ஸ் பிகாஸ் ஹவு இட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கறது சொல்றதுக்காக பண்றேன். மை மாம் இஸ், அவங்க என்னோட அம்மா வந்து டயபெட்டிக் பேஷண்ட், அவங்க வந்து ஷி இஸ் பீங் டேக்கிங் த மெடிசன்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 years கிட்ட கண்டினியூஸா எடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் எவ்ரி டைம் பாத்தீங்கன்னா போகும்போது ஒன்னு வேல்யூ சேமா இருக்கும், இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆனவுடனே அதோடைய இது வந்து அகைன் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பீன் கோயிங். அப்புறம் ஒரு டைம் ரிவர்ஸும் ஆயிடுச்சு, மெடிசன்ஸ் மாத்தி இது பண்ணும்போது சுகர் லெவல் டிராப் ஆகி இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை ஹர் தட், ஓகே நம்ம வந்து ஹெர்பல்ல வந்து மதுநாஷினி சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் கிவிங் ஹர் மதுநாஷினி. ஸோ வித்இன் 2 months ஆஃப் டைம் நான் ஐ ஹாவ் த ஹேபிட், நம்ம வீட்லயே எல்லாம் வச்சிருக்கோம், பெரியவங்க இருக்கிறதுனால ப்ரெஷர், ஆக்சிமீட்டர், சுகர் டெஸ்டிங் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஓகே 15 or 1 month once or 15 days once வி செக் பண்ணிக்கோ நாம. ஸோ அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது ஹர் சுகர் லெவல் ஸ்டார்டட் டிராப்பிங், அதாவது 200 அந்த ரேஞ்சில் இருந்ததெல்லாம் வந்து கம்மியாகி 140-130 அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தென் வி கிராஜுவலி, ஐ மீன் ஆஃப்டர் கன்சல்டிங் வித் த டாக்டர்ஸ், த மெடிசன்ஸ், சுகர் மெடிசன்ஸ் ஹாவ் பீன் ரெடியூஸ்ட் டு யூனோ மினிமம் லெவல் நவ். இன்னும் நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணலை, தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங், மினிமம் லெவல் நவ். ஸோ இது அம்மாக்கு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரலி அம்மாவோட இன்னொருத்தருக்கும் ஹிஸ் சுகர் லெவல் வாஸ் அரவுண்ட் 400. ஸோ அவங்களுக்கும் வி மேட் த சேம் ரெக்கமெண்டேஷன், ஹிஸ் லெவல் ஆல்சோ அலாங் வித் த ப்ரோட்டீன் பவுடர் இது வந்து கம்மி ஆயிடுச்சு, சுகர் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ எவ்ரிபடி அப்போ நம்ம ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிடுவோம், ஓ நல்லா வேலை செய்யுது பரவாயில்ல. சரி ஓகே, தேர்ட் வந்து நம்ம வசாக்கா பத்தி சொல்லணும். இது வந்து எனக்கே ஹேப்பன் ஆனது, பிளஸ் இது நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன் வேற வேற பர்பஸ்க்காக. ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து ஃபார் த கோவிட் பேஷண்ட்ஸ். ஸோ நிறைய 2-3 பேர் என்கிட்ட வந்து இப்போ கால் பண்ணி என்ன பேசினாங்கன்னா, அதாவது கோவிட் வந்துச்சு, நாங்கள் எல்லாம் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் சாப்பிட்டோம்,
பட் ஆஃப்டர் தட் ரீடெஸ்ட் பண்ணினோம் நெகட்டிவ் வந்துடுச்சு பட் ஸ்டில் எங்களுக்கு காஃப் போல காஃப் வந்துட்டே இருக்கு. இதுதான் வந்து எனக்கு வந்த கமெண்ட். ஸோ அப்ப நான் சொன்னேன் ஓகே, அப்ப நான் அந்த செஷன் அட்டன் பண்ணதுல எனக்கு புரிஞ்சுக்கிட்டது வந்து இது த்ரீ இத மூணு பிளேஸ் வந்து இது வந்து கியூர் பண்ணுது. ஒன்னு வந்து லங்ஸ், இன்னொன்னு வந்து த்ரோட், இன்னொன்னு வந்து உங்களோட ஹெட். சோ ஃபைன், இப்ப நம்ம செக் பண்ணி பாத்துடலாம் எப்படி இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. தென் ஐ ஹவ் சஜஸ்டட் வசாகா வந்து இது மாதிரி கோவிட்ல இருந்து கோவிட் வந்த பேஷண்ட்டுக்கும் சரி கோவிட்ல இருந்து மீண்ட பேஷண்ட்டுக்கும் சரி காஃப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல த்ரோட் வலிக்குது காஃப் இருக்குன்னாங்கன்னா வசாக்கா சாப்பிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் எடுத்தவங்க எல்லாமே சூப்பர்பா வந்து ஃபீட்பேக் வந்தது. த இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் அவுட், அவர் காஃப் ஹேஸ் ரெடியூஸ் அண்ட் அந்த லங் சிடி செக் பண்ணப்போ அந்த லங் இன்ஃபெக்ஷன் கூட எங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு, அது எதுவும் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இப்போ வந்து லங்கு பார்த்தாச்சு த்ரோட்டு சொல்லியாச்சு, சரி ஹெட்டுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்னாச்சுன்னா ஒன் ஃபைன் டே லாஸ்ட் இயர் ஒன் ஃபைன் டே மார்னிங் எழுந்த உடனே ஐ ஸ்டார்டட் கெட்டிங் கிடினஸ் தலை சுத்துது பயங்கரமா, என்னன்னு தெரியல தலை சுத்துறது. சரி எவ்ரிபடி கே ஒன் ஒன் சஜஷன், சரி இமீடியட்டா டாக்டர் கிட்ட போகும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகும். போன உடனே ஹி செட் உங்களுக்கு பிபி வந்துருச்சு, நீங்க வந்து ஸ்டார்ட் டேக்கிங் பிபி டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைன் ஓகே, வென் டாக்டர் சேஸ் வி ஆல் வில் இமீடியட்லி வில் ஃபால் இன் டு ஆக்ஷன் இல்லையா, ஓகேங்க டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிபி அப்போ அந்த ஒரு ஆன்சைட்டி இருக்கும், பிபி வந்துருச்சுனாலே ஒரு ஆன்சைட்டி இருக்கும். சரி நம்ம என்ன பண்றது சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கும். பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா பிபி ரொம்ப டிராப் ஆயிட்டே இருக்கு, 90 இருக்கு, 60, 90, 65, 95 அவ்வளவுதான் இருக்கு பிபி. ஆனா டாக்டர் கிட்ட போனா அங்க மீட்ல செக் பண்ணி பார்த்தா ஆல்வேஸ் இட் ஷோஸ் சம் 130, நாட் வெரி ஹை பட் ஸ்டில் 130 or 140 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. சரி ஓகே, எனிஹவ் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம், மெடிசன் சாப்பிட்டு இருக்கோம், இதுவும் 1 or 2 months போயிட்டே இருந்தது. ஆஃப்டர் 2 months அகெய்ன் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அந்த கிடினஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ தென் ஐ ஹேட் அ டவுட், சோ வாட் ஐ எம் த ட்ரீட்மெண்ட் வாட் ஐ எம் டேக்கிங் அது வந்து கரெக்டான ரூட்ல இல்ல, இப்படி வந்து அப்ப இதை சரி பண்றது அப்படின்ட்டு. தென் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த யூனோ டாக்டர் வேற என்ன டாக்டர் கிட்ட போலான்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு த இவரு ஹோமியோ டாக்டர் கிட்ட போகணும். சோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து பிபி கிடையாது, பிபி ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. சோ யூ ஹேவ் சம் ப்ராப்ளம் வித் இயர்ஸ், இயர்ஸ்ல வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து இதுவாகுது, அதுதான் உங்களுக்கு அந்த லிக்விட் வந்து மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து கிடினஸ் ஃபீலிங் வருது. ஸோ இட் இஸ் அ ப்ராப்ளம் வித் யுவர் இயர்ஸ். ஸோ எனக்கு இம்மீடியட்டா தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஐ யூஸ் டு டேக் ஹெட் பாத் டெய்லி வென் ஐ யூஸ் டு பி இன் ஒர்க் இன் ஐடி கம்பெனி, ஹெட் பாத் டெய்லியும் ஹெட் பாத் எடுப்பேன், ஏசியில போய் உட்காருவேன். ஸோ இம்மிடியட்லி ஐ குட் ரிலேட் ப்ராப்ளம் இதுதான். அவர் ஹோமியோ டேப்லெட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸோ குட், எவ்ரி திங் வாஸ் கோயிங் குட். ஆனா அப்பையும் இந்த காது அடைக்கிறது ஒரு மாதிரி, அந்த ஹெட் வந்து ப்ராப்பராவே இருக்காது. அப்போ தென் ஐ தாட் ஓகே நம்ம ஏன் இது வந்து வசாக்கா சாப்பிட கூடாது. ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் இட் நவ் கம்ப்ளீட்லி தேர் இஸ் நோ கிடினஸ். யோகா கிளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து சில ஆசனஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா கீழே குடிஞ்ச உடனே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். சோ இப்ப அது எதுவுமே கிடையாது, நோ கிடினஸ், நோ டிஃபரெண்ட் ஃபீலிங் இன் ஹெட், கம்ப்ளீட்லி இட் இஸ் கிளியர்ட் அண்ட் ஈவன் ஐ ஸ்டாப்டு மை ஹோமியோ டேப்லெட்ஸ் ஆல்சோ. ஸோ அதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ வசாக்கா சாப்பிட்டு ஐ மீன் ஐ டுக் சம் 2-3 courses. ஸோ இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ ஆஸ் அ ஃபேமிலியா பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே வி ஆல் டேக் யூனோ நியூட்ரலைட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதாவது ப்ராப்ளம் இருக்கணும்னு இல்லை, ஃபவுண்டேஷனல் அது மாதிரி அதுவும் எடுத்துக்கிறாங்க, ப்ராப்ளம் இருக்கிறாங்க ப்ராப்ளம்க்கு எடுத்துக்கிறாங்க. So one last thing I just want to say, and I'm sorry if time is there or not, this has happened to my friend. Avanga vandu, she's my schoolmate, she's my friend, and she had a cancer in the liver. So avanga vandu periya hospital la she was taking treatment, she was taking chemo. Ipo chemo mudichu varravangalukku enakku idu varaikkum romba close ah na yaroda cancer patient kudala idu pannadhu kedaiyadhu palagunadhu kedaiyadhu, but as she is my friend eppo naanga call panni pesuvom eppadi irukku how is your health enna solranga doctors idella pesipom. So avangalukku enna problem pathina chemo mudichu or 15 days ku avangalala vandu continuous fever, severe body pain, pesave mudiyadhu, literally she used to cry. நான் தான் பேசுவேன், பேசி அவங்களை சமாதானம் பண்ணி எல்லாம் சொல்லுவேன்.
பட் தென் வந்து இது வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது வந்து நீங்க பண்றீங்களா உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் பிலீஃப், நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுறீங்களா இதை பிலீவ் பண்ணிப்போம், பண்ணீங்கன்னா இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். இட் ஹஸ் டேக்கன் ஆல்மோஸ்ட் 2-3 months டைம் ஃபார் ஹர் டு கெட் கன்வின்ஸ்டு. ஸோ ஆஃப்டர் தட் ஷி செட் ஓகே ஐ வாண்ட் டு ட்ரை விஜி. தென் ஐ கேவ் ஹர் ஆல் அவர் ஃபவுண்டேஷன் செட் பிளஸ் சி அண்ட் எக்னேஷியா. ஸோ அதை கொடுத்துட்டு அவங்க நெக்ஸ்ட் கீமோ போயிட்டு வந்த பிறகு நான் வந்து பேசினேன். 3 days டைம்லயே அவங்க கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்டு பேசினாங்க. அதாவது ஜி திஸ் ஐ திங்க் இட் இஸ் ஒர்க்கிங், இதான் அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் டைலாக், ஐ திங்க் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ அதாவது ஐ ஒன்ட் சே இட் இஸ் கியூரிங் கேன்சர், இட் இஸ் டூயிங் திஸ் டூயிங் தட், அது மேஜிக்கல்லாம் சொல்ல வரல. என்ன வாட் ஐ வாண்ட் டு ஹைலைட் என்ன பண்ணோம்னா, அந்த அந்த டிசீஸ்னால வர இம்பாக்டை அட்லீஸ்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அவங்க பீப்புள் ஆர் ஏபிள் டு பேர், அவங்களால தாங்க முடியுது, அவங்களால வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அதனால வர நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் நமக்கு முக்கியமா வேணும். அது இருந்துச்சுன்னா தென் தே அட்லீஸ்ட் தே வில் கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் அண்ட் கெட் இட் ஃபுல்லி ரெக்டிஃபைட். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஹைலைட்டட் ஆல் த திங்ஸ் அண்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை சன். He is a G-man. He is actually a Nutrilite baby. No, child. Baby, so now he'll feel bad. He is a Nutrilite child. So you want to say hi to everybody? Hello. Hi. Tell him. You want to say how, what are the things you are taking and how it is helping you? Kids chewable natural C. The kids chewable natural C is helping me in preventing my COVID-19. And also, it is helping me in bringing energy from viruses. Energy from viruses. Okay. And kids chewable. I take it because it has all vitamins, minerals, 0% trans fat and saturated fat. It can have all my nutrients that I want. And kids chewable magnesium. It gives me a lot of energy for my bones. DHA yummies. It gives me omega-3, which gives me a lot of power to do sports. Protein can give a lot of power to do sports. Kids chewable iron. This gives me a lot of iron, which is good for water. You tell me, you don't know? Yes. Iron is needed for what? Iron is needed for skin. For many things. Iron is needed for a lot of things. And that keeps me healthy from all the diseases which enter all my body parts. Iron kids chewable is also very sweet in taste. Kids chewable can... Wait. One more medicine to go. Kids chewable concentrated fruits and vegetables. It does have a lot of fruits and vegetables. And it may give a lot of energy. I started taking Nutrilite tablets in the beginning. My first tablet I took was Kids Chewables. It was really, really sweet in taste. Now I am taking so many tablets. Yeah, fine. So that's it from our side. And any queries or anything, you are open to take. Thank you. Thank you, ma'am. Thank you so very much. So the final touch was amazing. So Nutrilite baby, na solla maten. It's a Nutrilite boy. So it's like a training kit or feel. He was summarizing the entire kids range of products. Wow. So that's great. So all the very best, baby. Thank you, uncle. Oh, all the very best. So ma'am, that was amazing. So personal care range of all the business. So then you took into the complete Nutrilite health. So nari experience are panninga within the family, outside the family. So that made you so confident and adu vandha nama nariya pedida pesa vechathu, that made you to create lot of customers, the power of Nutrilite, the power of Nutrilite brand. So along with that nariya digital trainings unga support pannirukke during this COVID time and up, no physical training, so morning, afternoon, evening. So you took lot of knowledge from the digital training, so adu vandha unga support pannuchu ungalku to speak to the customers, you know.
நீங்க ப்ராடக்ட் பேசலாம் அவங்களுக்கு, பட் வித்தவுட் டீடைலிங் அப்படிங்கறது வந்து ஐ கான்ட் வி கான்ட் ஏபிள் டு செல் தி ப்ராடக்ட். அவங்க கேட்பாங்க ஓகே இருக்கு, பட் யூஎஸ்பி ஆஃப் தி ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ட்ரைனிங் சப்போர்ட் பண்ணிருக்கவங்களுக்கு, அண்ட் யூ ஸ்போக் அபவுட் தி ஹெர்பல்ஸ், தி பவர் ஆஃப் ஹெர்பல்ஸ். ஏன்னா வீட்லயே நிறைய அந்த டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கவங்களுக்கு, அந்த டயபெட்டிக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு. அண்ட் ஃபைனலி யூ ஸ்போக் அபவுட் தி ப்ரிவென்ஷன். ஏன்னா எதுவுமே எனக்கு கியூர் ஆகுமா? நோ, இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரிவென்ஷன். Third speaker. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோரம்ல வந்து so we have three women entrepreneurs இருக்காங்க and one male entrepreneur. So அவங்க முடிச்சிட்டாங்க. So இப்ப செகண்ட் விமன் என்டர்பிரனர் நம்ம இன்வைட் பண்ண போறோம். So மேடம் பத்தி சொன்னா பார்த்தோம்னா, she was a working woman. So இப்ப பாத்தீங்கன்னா currently she is a homemaker with two lovely children. So சார் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, she is a manufacturing company ல வந்து 18 years plus experience இருக்கவருக்கு. பிசினஸ்ல ஜாயின் பண்ணி லெஸ் தென் 6 months தான் ஆச்சு, பட் இன்ஃபேக்ட் 6 months they were able to create lot of customer base. அது மூலமா நிறைய வால்யூம் அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அது எப்படி முடிஞ்சது? ஏன்னா பர்சனலி பாத்தீங்கன்னா 400 points plus மந்த் ஆன் மந்த் பண்ணிட்டு இருக்காங்க, வித்இன் 6 months ஆஃப் மந்த்ஸ் ஜாயினிங் இல்லையே உங்களுக்கு. ஸோ அது எப்படி பாசிபிள் ஆச்சு, அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், help me to welcome Vaijanthi Mala ma'am onto the digital platform. Ma'am, it's all over to you. Thank you, sir. Thank you. Thanks for the nice intro. Good evening all. My name is Vaijanthi. I'm a homemaker. My husband name is Srikanth. He's working in a private sector. I have two kids. One is 15 years old. Another one is 7 years old. நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ள எப்படி வந்தேன்னா, எங்க ஃபேமிலிக்குள்ள அந்த பர்சனல் பிராண்ட் எங்க என்னோட அப்ளைன் வந்து என்னோட எல்ஓஎஸ் வந்து ஊர்வசி மேம் அண்ட் கோபாலகிருஷ்ணன் சார், அப்புறம் யோகேஷ் சாரோட இதுல வரும். என்னோட அப்ளைன் வந்து அப்ளைன் பிளாட்டினம் வந்து மகேஸ்வர் அண்ட் தீபா மேம். என்னோட அப்ளைன் வந்து ஊர்வசி மேம் வந்து எனக்கு எங்க ஃபேமிலியில கோவிட் வந்தது, ஸோ அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அது மூலியமா தான் நாங்க இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்தோம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டதுனால எங்களுக்கு சீக்கிரமாக எங்கள் மதுரைலாம் வந்து ரெக்கவர் ஆனாங்க அதில். ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிபி, அவருக்கு நல்லா பிபி கண்ட்ரோல் ஆச்சு. விட்டமின் டி, நியூட்ரலைட், மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வி ஆர் யூஸிங் இட். ஸோ அது மூலியமாக வந்து நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து எங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி இந்த பிஸ்னஸை வந்து நல்லபடியாக இது பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து ப்ராடக்ட் செஷன் வந்து எங்கள் டீமில் ப்ராடக்ட் செஷன் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து ஆம்பே செஷனும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுறாங்க. அதுலேருந்து நாலேஜ் எடுத்து ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து வி ஆர் கிவிங் இட். ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் இன்லா வந்து கீழே விழுந்துட்டார். ஸோ அப்போ அவருக்கு வந்து டெய்லி அந்த விட்டமின் டி எல்லாம் கொடுத்த உடனே கொஞ்சம் அவருக்கு வந்து உடனே மறுநாள் வந்து நல்லா கொஞ்சம் எழுந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பர்சனல் ரொம்ப டச் எங்களுக்கு. அப்புறம் வந்து சன்னுக்கெல்லாம் வந்து ஒமேகா 3, பிரம்மி, கிட்ஸ் ட்ரிங்க் எல்லாமே ஓவராலாக கொடுக்குறோம். ஸோ இது மூலயமா வந்து பிஸ்னஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் எங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அதில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ். அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து கேட்டு அது அவங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுனால வி ஆர் ஹேவிங் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். ஸோ இது மூலயமா வந்து மந்த் ஆன் மந்த் வந்து 200 PV நாங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ என்னோட அப்ளைன் வந்து ஊர்வசி மேம். அவங்க வந்து என்ன டவுட்ஸ் கேட்டாலும் எனி டைம் ஐ கேன் கால் ஹர் அண்ட் கெட் த நாலேஜ் ஃப்ரம் ஹர். ப்ளஸ் வந்து மகேஸ்வர் அண்ட் தீபா மேம் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா ப்ராடக்ட் செஷன்லையுமே எல்லா ப்ராடக்ட்ஸ் வைஸ் நிறைய டிப்ஸ் கொடுக்கறது எல்லாமே அவங்களோட இது. ஸோ அது மூலியமா வி ஆர்
running a business truly. This is either in the business mulema vandu or 19,000 to 20,000 yen panirko. So adha avla the this is the our end is sir. Thank you, ma'am. Thank you so much. So short and sweet, your experience the 6 months joining la vandu short ah mari ungala experience short ah share pannunga, but short ah share panna nariya detailing irundhuchu ungalku. So and the COVID kapram pathina there are lot of people they have joined Amway. So the products kendina nariya result paathirukanga, nariya immunity boost pannirukanga, prevention pannirukanga, lot of people month on month join pannirukanga. So adhula neenga oru join pannirukinga because of the COVID vandu namma supplements eduthu you felt the result adhanaala join pannirukanga andha vishayam alaga sonninga. And immunity products, so we have lot of immunity products irukana indiki vandu last 24 months pannina nammoda overall business la vandu immunity oda product oda sales pannina overall 200% more ina irukku ungalku hope irukku ungalku. So andha or point alaga share pannunga and family and friends ku ungaloda experience neenga share panni adhu moolama enna pannirukinga customer build panirukinga. So you took knowledge from products essence ena indiki knowledge abingiradhu pesa vital role. Yes. Any products vandalum even home care vandal porala atmosphere vandal porala we need knowledge adukku nare training sessions eduthirukinga. And alaga sonninga within 6 months time la 15 to 20000 rupees income earn panna aarambichinga ungalku. So inga pathina opportunity huge opportunity irukku. So all the very best ma'am, inga ungala customer base increase pannittu from 20k lende you need to go to 50k 60k and 1k point kandipa engalukku strong confidence irukke. So all the very best and advance happy pongal ma'am. Thank you sir, wish you the same sir. Thank you everyone. Thank you. So dear viewers, wow, thank you so much. So more speakers pathinga enakku lined up panni mudichitaanga. So we are moving to the last and final climax of the program. So in the speaker pathi nama sollona she's a U35 second generation distributor. So ma'am pathinga mother pathinga they into the leadership level la irukanga. I'm a business leader, she's into the second generation. So from Chennai, so capital of Tamil Nadu lende she was working with IT. So after marriage ku apra pathinga for full time women entrepreneur passionate ah I'm a business build pannit irukanga with lot of customer base. So nariya customer base create pannit irukanga. Particularly, women customer base create பண்ணிட்டு இருக்காங்க. யூத் 35 கஸ்டமர் பேஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிய நம்ம இப்ப கேட்கலாம். சோ லெட்ஸ் ஜென்மன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்ஸ் அகைன் ஹெல்ப் மீ டு வெல்கம் ஸ்வேதா ஃப்ரம் சென்னை. மேம் இட்ஸ் ஆல் ஓவர் டு யூ. Thank you so much sir, so nice words, thank you so much. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட நேம் ஸ்வேதா. ஸோ சாரீ ரொம்ப எக்ஸலண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரௌட் டு பி அண்ட் ஆம்பே பிஸ்னஸ் ஓனர். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 100% செல்ஃப் யூஸ். ஸோ சின்ன வயசுலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நியூட் லைட் ஹோம் கேர் எல்லாமே பார்த்தாச்சு, எல்லா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியாச்சு. மென்டல் டயட்டும் சரி ஹெல்த்தி டயட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பேல இருந்துதான் இருந்தது. ஸோ நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் அம்மா அப்பா இந்த பிஸ்னஸ் எடுத்தாங்க. அமுதரிசி கோவிந்தராஜ்லு ப்ரவுட் டு பி தியர் டாட்டர் அண்ட் ப்ரவுட் டு பி தியர் டவுன் லைன். ஸோ ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்தகுமரன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வின்சென்ட் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் காட். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிராட்டிடியூட். ஸோ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 18 இயர்ஸ் ஆனாலே ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷிஃப்ட் டேக் ஓவர். ஸோ டர்ன் ஓவர் ஜாப் இருந்துச்சு, குழந்தை பிறந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும்போது வந்து இட் வாஸ் லைக் அ வெரி பிக் பூன் டு மீ. திஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் வெயிட்டிங், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ திஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என் பிளாட்ஃபார்மை வந்து என்னுடைய ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண வச்சது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ என்னோட கஸ்டமர்ஸை புல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆச்சு. ஸோ சின்ஸ் நான் எல்லா ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெக்னன்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ காம்ப்ளிகேஷன்ஸ், நான் எந்த அதாவது எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசனுமே என் ப்ரெக்னன்சியில் நான் எடுத்ததே இல்லை. ஐ டோன்ட் நோ இந்த மாதிரி யாராச்சும் இருந்திருக்காங்களா, ஆம்பியோ தவிர வேறு யாராச்சும் இருந்திருக்காங்களான்னு தெரியாது. பட் என்னுடைய சப்ளி என்னுடைய தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ளிமெண்ட்ஸ் தான். அண்ட்
என் குழந்தைக்கு வந்து குழந்தை பிறந்தோடனே நான் பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹி ஹஸ் நாட் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம்ஸ். அவனும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்ட்ரிங்க் மேல எனக்கே ஒரு தனி பிலீஃப் இருக்கு. பிகாஸ் நானும் என் தம்பியுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்ட்ரிங் குடிச்சுதான் வளர்ந்தோம். ஸோ வீவ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா தான் இருப்போம் நாங்க ரெண்டு பேருமே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் பையனும் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா தான் இருந்தான். ஸோ என்னோட ஸ்டோரியும் நிறைய நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டோரிஸை வந்து நான் கிரியேட் பண்ணி ரீல்ஸா போட வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ என் பையன் வந்து கிட்ஸ் சூவபிள் சாப்பிட்ற மாதிரி மைட் பி கிட்ஸ் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி கிட்ஸ் அயன் கால்சியம் எல்லாமே அவன் ஹீஸ் அ மோர் பிக் அம்பாசிடர் பிராண்ட் அம்பாசிடர். என்னை விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அவன் நிறைய பேசிட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி பையன் பார்த்தால நியூட்லைட் பேபி. ஸோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆயிடுறாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அம்மா இஃப் ஐ ஃபீல் டவுன் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆமா ப்ரோட்டீன் குடிங்கம்மா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்குள்ள கூட அந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னுடைய எப்பவுமே என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஆர்டர் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என் பையன் தான். ஸோ அவனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு என்னுடைய பர்சனல் பிவியை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் ஸ்டார்டே பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது என்னோட பர்சனல் பிராண்டிங் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட பிராண்ட் அம்பாசிடர் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து இந்த பாசிட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஆம்பேல தான் இருந்துச்சு. ஸோ பிஃபோர் வா வந்து பாசிட்ரம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ எடுத்துட்டு ஆஃப்லைன்ல பிசினஸ் அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான் பாசிட்ரம் எடுத்திருக்கேன் பாரு இது பிஃபோர் ஆஃப்டர் பிக். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொலாஜ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து என்னுடைய பழைய பிக் ஒன்று காமிச்சிட்டு புது பிக் காமிப்பேன். மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ஆர்டர்ஸ் அவ்வளோதான். பட் இப்போ ரீசென்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆகி ரொம்ப ஃபிட்னஸ்ல வந்து நான் ரொம்ப இன்வால்வ் ஆனப்போ இப்போ ரீசெண்ட்லாம் வந்துட்டு ஒரு 90 டேஸ் ஹெல்த்தி வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கூட நான் வந்துட்டு நான் நீ வாங்கிக்கோ அந்த மாதிரிலாம் நான் சொன்னதே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் வே ஷேக் குடிக்கிற மாதிரி ப்ரோட்டீன் வே ப்ரோட்டீன் குடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோட்டீன் காஃபி ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இது மாதிரி வந்து நிறைய போட்டோஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் நிறைய ஸ்மூத்திஸ் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஸ்மூத்திஸ் குடிக்கிற மாதிரி ஆல் பிராண்ட் ப்ரோட்டீன் போட்டு. ஸோ என்னோட ஒரு ஸ்கூப் ஆல் பிராண்ட் ப்ரோட்டீன் எடுத்தேன்னா என்னுடைய டோட்டல் டயர்னஸ் இந்த டேயோட டயர்னஸ் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஸ்டோரிஸ் போட ஆரம்பிச்சேன். இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் போட ஆரம்பிச்சேன். ஸோ டெய்லி அந்த 90 டேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட் செல்ஃபீஸ் போடுவேன். ஸோ ஆஃப்டர் மை ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாடி கீ குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய போட ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு 2 weeks வந்து எந்த குவெரியும் வரல. நிறைய கிண்டல் தான் வந்துச்சு. என்ன புதுசா ஃபிட்னஸ் என்ன சடனா மாட்டிட்ட அப்படிலாம் நிறைய கிண்டல் பண்ணாங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா ஆரம்பிச்சிட்டியா எவ்வளவு நாள் இதெல்லாம் நீடிக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய கிண்டல் பண்ணாங்க. சோ கிண்டல் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா கிண்டலா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன் 90 டேஸையும் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு தூக்கம்னா ரொம்ப பிடிக்கும். சோ இந்த ஃபிட்னஸ்க்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி டைமையும் நான் அந்த இடத்துல காம்பன்சேட் பண்ணக்கூடாது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மார்னிங் 5:00 எந்திச்சு நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஏர்லி மார்னிங் 5:00ன்றது வந்து பார்த்துக்கிங்கன்னா எனக்கு மிட் நைட் மாதிரி இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10:00 தான் அந்த சூர்யா பாட்டில் வர மாதிரி 10 மணி தான் எங்களுக்கு விடியற் காத்தால மாதிரி இருக்கும். ஸோ 5:00 எந்திச்சிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஹெல்த்தி வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்னால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்னோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 5:00 ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மேஜிக். அவ்வளோ மேஜிக் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணேன். எனக்கு நானே ஐ எம் த பிராண்ட் அம்பாசிடர். ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ சமந்தா வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க, நயன்தாரா வந்து விற்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வித்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நான் ஏன் என் ப்ராடக்ட்டுக்காக நான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் பியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ என்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி நான் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கமிஷன் இந்த மந்த் என்ன கமிஷன் வருதோ அந்த அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் மந்த் நியூ ப்ராடக்டாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட வாவ் பட்டில் எடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ விட்டமின் சி அதெல்லாம் நியூட்லைட்லாம் ஒரு ஆல்ரெடி இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அது கிடையாது. பட் ஸ்டில் வந்து ஹீஸ் ஒர்க்கிங் அப்ராட். ஸோ அங்கேருந்து இங்கே சென்னை பொல்யூஷனுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா
வந்துடும். ஸோ அவருக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேல வந்து அமௌண்ட்டை சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பியூரிஃபயர் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் தனியாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னால் முடிஞ்சது தான் பண்ணேன். ஸோ இதுக்கெல்லாம் கிரியேட் பண்ண இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு ஏர்ன் பண்ண வச்சது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இந்த கஸ்டமர்ஸ், இந்த டீம், என்னோட டீம், என்னோட டெப்த் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் தேங்க்ஸ், பிக் சல்யூட் அவங்க எல்லாருக்குமே. ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் கத்திருக்கேன். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல நான் என்ன கூப்பிடுறாங்களோ இல்லையோ, நான் மெயினான ஆளா தேவைப்படுறேன்னா இல்லையோன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டவுன்லைன்ஸ் பார்க்கவும் என்னுடைய கஸ்டமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இருக்கணும், நீங்க கண்டிப்பா வரணும், ஒரு பையனுக்கு பர்த்டே கூட நீங்க கண்டிப்பா வரணும், இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு அங்க ஒரு ஹீரோ ஹீரோ ஹீரோயின் மாதிரி எங்களை வந்து ஆக்குனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ புல் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வந்து எனக்கு பெரிய கிரெடிபிலிட்டி அண்ட் அத்தென்டிசிட்டியை பில்ட் பண்ண வச்சது. ஸோ ஸ்வேதா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் டான் 5 o'clock ஏஞ்சிருவா அப்படின்ற ஒரு கிரெடிபிலிட்டி எனக்கு பில்ட் பண்ண வச்சது. ஸோ வந்து அவ 5 o'clock நீ அவள் கால் பண்ணா கண்டிப்பா ஒர்க் அவுட்ல தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்னை இன்ஸ்டாலெல்லாம் வந்து அந்த டைம் பிங்க் பண்ணி கேட்பாங்க. ஸோ நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு பண்ணியா, டிட் யூ பேர்ன் டுடே, என்ன 15 days ஆச்சு, உனக்கு என்ன சேஞ்ச் தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் புல் பண்ண ஆரம்பிச்சேன், என்னோட கஸ்டமர்ஸை நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ப்ரவுட் அந்த டைம் வந்து நான் ஐ வாஸ் ஃபீலிங் ப்ரவுட், ஓகே சம்திங் ஐ எம் டூயிங் பெட்டர் தென் எஸ்டர்டே, ஐ எம் டூயிங் சம்திங் பெட்டர் தென் எஸ்டர்டே அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ vitamin D deficiency, what will happen if you have vitamin D deficiency nu solli na create panna aarambicha, and if you are obese na enna na prachnainga ungalku varum appdin solittu na create panna aarambicha. So nariya videos la create pannittu vandha pathinga team kula circulate aayittirundhathu. Even for app purify everything vandha pathinga naanga video create panni team kula circulate pannite irundhom enoda customers ku. So even if they are not and the product ku ana customer avanga illa na kuda I have a rule like epdina na so 2 days vandha na weekly 2 days vandu obesity kana weight loss kana management ku or status veppan. So 2 days vandha hair next main solution vandha hair and skin. So adula vandha hair and skin ku vandu pathina veppan, adukapra vandu pathina soap paste nariya products irukla. So andha mari panven. So even if they avanga or walk customer ah irundanga appadina kuda if I get some hair care pathi edha testimonial kadachudha appdin pathina andha testimonial edutha avangalukku na share panven. So share pannumbodhu அவங்க வந்து என்ன ஈவன் இஃப் தே டோன்ட் வாண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா கூட அவங்களை எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலியமா கஸ்டமர் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பில்டப் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. அண்ட் இட் அட்ராக்டட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்ன கேட்டாங்க, ஃபிட்னஸ் அப்போ எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறியே, நீ வந்து ஒரு 200 calories பர்ன் பண்ணுற மார்னிங்கில், அண்ட் இந்த ஈவினிங் இஃப் யூ ஆர் டேக்கிங் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தோன்னா யூ ஆர் அகெயின் ஆடிங் அப் 200 calories அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சே நோ, எந்த வந்து 25 calories தான், என் ப்ராடக்டை பற்றி நான் பெருமையாக சொல்ல முடியுது, இல்லை எந்த 25 calories தான், இஃப் யூ வாண்ட் ஐ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுது. தென் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ்லாம் வரும்போது இஃப் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் நாலேஜ்னா ஐ வுட் ஹவ் நாட் ஏபிள் டு. ஸோ சின்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ ஹேட் அ லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நாலேஜ், நிறைய ப்ராடக்ட் ட்ரைனிங், அம்மா எங்கெல்லாம் ப்ராடக்ட் ட்ரைனிங் போறாங்க கூட போயிடுவேன், எந்த மீட்டிங் போறாங்களும் நான் கூட போயிடுவேன், ஏன்னா வீட்டில் தனியாக இருக்கணும்ல. ஸோ அட்லீஸ்ட் அங்கே போனால் ஒரு அசோசியேஷன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸில் மீட் பண்ணும்போது நிறைய டான்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ டீம் மீட்டிங்ஸில் மீட் பண்ணும்போது ஸோ அதனால் எப்பவுமே நாங்கள் கூடயே தான் இருப்போம், அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிடுவோம். ஸோ நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் லக்ஷ்மி மேம் கிட்ட இருந்து நிறைய கிடைச்சிது. ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனர்ஸ் நமக்கு ஆன்லைன்ல வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க, தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படிதான் சொல்லணும். ஸோ இப்போ நான் எங்கேயும் மூவ் ஆகிறதே இல்லை, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 5 டைப் ஆஃப் ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட்டுக்கான நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுத்துக்க முடியுது. ஸோ தேங்க்ஸ் டு ஆம்பே டீம் ஃபார் அரேஞ்சிங் திஸ். அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர் செஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜீரியாட்டிக் கேர், ஹெல்த் கேர், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் கேர் அந்த மாதிரி பண்ணும் போது எனக்கு அது நிறைய ஒரு ஸ்பாட்லைட் கிரியேட் ஆச்சு. ஸோ வை நாட் டூ லைக் தட், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ போன் அண்ட் போன்ஸ்க்கு என்னென்ன முக்கியமாக தேவை, ஜாயிண்ட்டுக்கு என்னென்ன, ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மீன் மைல் வந்து பாத்தீங்கன்னா வினோதினி மேம் ஆம்வேல இருந்து அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த கஸ்டமர் வந்தாலும் ஹெல்த் கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு அங்கதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மூலியமா வந்து ப்ராடக்ட்லாம் நியூட்ரலைட் ப்ராடக்ட் மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ NHI லெவல் 1 கோர்ஸ் பண்ணேன். ஸோ ஐ காட் சம் இன்ஃபர்மேஷன் ஹைலைட்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் NHI லெவல்
டூ பண்ண ஆரம்பிச்சோம் நவ் வெயிட்டிங் ஃபார் த்ரீ. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து கன்சல்டேஷன்ஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டேன். ஸோ நிறைய கன்சல்டேஷன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் டீமுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஈவன் லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி மந்த் வந்து என் கையில ஜீரோ, ஐ வாஸ் ஏர்னிங் ஜீரோ, பட் லாஸ்ட் மந்த் உங்களால வந்துட்டு ஐ ஏர்ன் நியர்லி 1000 rupees அண்ட் ஐ ஃபீல் சோ ப்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னப்போ வந்துட்டு நான் வீட்டுல இருந்துட்டு நான் அவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுதா, அவங்க கீழே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கும் போது என்னால ஏர்ன் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் சோ ப்ரவுட். எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. ஸோ எவ்ரி ஒன் டீஸ்ட் மீ, நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் பிசினஸ், ஸோ உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, ரொம்ப ஸ்மூத்தா போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸ் எங்க அம்மா அப்பாவை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கூட சேர்ந்து என்னையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் வந்துட்டு நீயும் ஆரம்பிச்சிட்டியா, உங்க அம்மாவுக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன், உனக்கும் ஆரம்பிச்சிட்டு போல அதே கிறுக்கு, நீயும் விற்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அப்பெல்லாம் மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பேன், தோனி கூட தான் விற்கிறாரு அப்பெல்லாம், எனக்கு என்னோட எனர்ஜி வந்து அப்படிதான் நான் ஏத்துப்பேன். தோன் அங்க ஒன்றும் பேச முடியாதுல்ல, ஸோ மாமா கிட்ட எல்லாம் ஒண்ணுமே பேசவே முடியாது, மாமா அத்தை கிட்ட எல்லாம் ஆமா அப்படின்னு சொல்லி இப்படி சிரிச்சுட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பேன், தோனி கூட தான் விற்கிறாரு, தோனியை கிண்டல் பண்ணுவீங்களா மாட்டீங்க, அதே மாதிரி ஒரு லெவலுக்கு நானும் வருவேன், வந்ததுக்கு அப்புறம் என்னை எப்போ கிண்டல் பண்ணுவீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளேயே நான் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏத்திப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே இவ்வளவு படிச்சிருக்கியே, நான் 2 degree முடிச்சிருக்கேன், உனக்கு வந்துட்டு இந்த விக்கிற வேலை எதுக்கு, சோப் விக்கிற வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்பானி கூட தான் சோப் விற்கிறாரு, அதுக்காக வந்துட்டு நான் சோப் விற்காம இருக்கணுமா அப்படின்றது கிடையாது. ஸோ இங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அம்பானியோட நெட்ஒர்க்ல கண்டிப்பா மாட்டிருப்போம், ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு நெட்ஒர்க்ல வந்து ஐ டோன்ட் நோ, கண்டிப்பா வந்து ஃபேமிலியில ஒருத்தராவது வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது அம்பானியோட நெட்ஒர்க்ல வந்து ஒரு கஸ்டமரா நீங்க கிரியேட் ஆயிருப்பீங்க. லைக் தட் என்னோட நெட்ஒர்க்ல கண்டிப்பா ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஃபேமிலியில வந்து நான் எல்லாரோட ஃபேமிலிக்கும் நான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ட்ரீம். ஸோ அந்த டாப் 5% பீப்புள்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் போகணும். அந்த ராபர்ட் கியோசாக்கி புக்ல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் 5% பீப்புள்குள்ள நான் போகணும். அப்படி ஒரு பீப்புள்குள்ள நான் போகணும்னா நான் என்னுடைய நெட்ஒர்க் கிரியேட் பண்ணும், எனக்கான நெட்ஒர்க் என்ன நம்பர் அவங்களோட நெட்ஒர்க். ஸோ அந்த அத்தன்டிசிட்டி கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணாதான் அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஒர்க்கிங். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, உன்னை குழந்தைய பாத்துக்கதான வீட்டுல உட்கார சொல்றாங்க, அதை விட்டு வீட்டுல விட்டுட்டு குழந்தைய வீட்டுல விட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி பிசினஸ் போனு அவன் ஹீஸ் நான் பிஸியா இருக்கிறத பார்த்து அவன் பிஸி ஆகுறான், அவன் அவனுடைய டைம் அவன் மேனேஜ் பண்ணிக்கிறான். ஐ ஃபீல் சோ ரெஸ்பான்சிபிள், இஸ் பிகமிங் சோ ரெஸ்பான்சிபிள் இப்பெல்லாம் நவ டேஸ். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரியல. மைட் பி அண்ட் ஈவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அம்மா ஹாஸ் ஒன் கோல், அம்மா அதுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா he has to have one goal அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சரி ஓகே இவ்வளவு பண்றியே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டாக்டர் கிட்ட போகும்போது வந்து டாக்டர் சொல்லுவாங்களே, டோன்ட் ஈட் ஷவர்மா, டோன்ட் ஈட் பர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்க சொல்லிட்டு வெளில வந்தோடனே என்ன பாத்தீங்கன்னா வெளில டாக்டர் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜங்க் ஃபுட்டோட ஷாப் ஏதாவது இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்லயாவது அந்த லொக்காலிட்டியில எங்கேயாச்சும் இருக்கும். சோ வெளில வந்து அதை பார்த்தோன்னே என்ன தோணும், நேரா போய் அந்த லொக்காலிட்டியில போய் அங்கதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணும்ல. அப்போ உங்களுக்கு தெரியலையா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கணும், ஆனா ஒண்ணுமே கேட்க முடியாது, எல்லாம் மனசுலயே கேட்டுக்க வேண்டியதுதான். சோ அப்போ உங்களுக்கு தெரியலையா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லையான்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இல்லப்பா நான் வந்து ஒரு 20 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த சைடு எஃபெக்டும் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதில்லை, நான் கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹாப்பி கஸ்டமர்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வந்ததில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் சொல்லிடுவோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் உங்க ஹஸ்பண்ட் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க சோப் விற்கிற பிசினஸ். ஸோ செல்லிங் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு செல்லிங்னா ஐயோ அது வீடு வீடா போய் விற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிலே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் தேங்க் காட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த அசோசியேஷன்ல வளர்ந்ததுனால என்னோட செல்லிங் எல்லாம் பார்த்தது, நான் செல்லிங் எல்லாம் பார்த்தது யாரோட ஆங்கிள் இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தன் டாடா ஃபோர்டு இந்த மாதிரி அவங்களோட செல்லிங் ஸ்கில்ஸை தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த செல்லிங் ஸ்கில்ஸ் பார்க்கும் போது ஐ டிசைடட் ஐ வாஸ் ஸ்ட்ராங், என்னோட டெசிஷன் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு, ஐ டிசைடட் ஐ ஷுட் ஸ்டாண்ட், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போங்க ஐ ஷுட் ஸ்டாண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவன் இப்போ வந்து ஆம்பே வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ்
எடுத்துட்டு போறதுனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ சோசியல் மீடியால எல்லாருக்குமே இருக்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் சோசியல் மீடியால இருந்து காசு வரும்போது எவ்வளவு பேருக்கு ரொம்ப இன்னும் பிடிக்கும். சோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கும். சோ சோசியல் மீடியா கஸ்டமர்ஸ் மூலியமா எங்களுக்கு காசு வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. அண்ட் ஈவன் அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருன்னே தெரியாது, சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங் சோ பிளெஸ்ட். சோ நிறைய பேர் கேட்பாங்க பணம் சம்பாதிக்கதான், ஏன் பணம் சம்பாதிக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. This is not about money, not at all about money. So money இருக்குன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் லைஃப் நான் எக்ஸலண்டா வாழ்ற அளவுக்கு மணி ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. என் ஃபேமிலி எல்லாமே நாங்க அதுல பெஸ்டா தான் இருக்கோம். பட் இட் இஸ் மோர் தென் தட், ஐ எம் சர்விங் சம் பீப்புள். அவங்களோட ஹெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஐ எம் கெட்டிங் பிளெஸிங்ஸ், ஐ எம் நாட் ஏர்னிங் மணி, ஐ எம் ஏர்னிங் பிளெஸிங்ஸ் ஃபார் மை ஜென்ரேஷன்ஸ். என் குழந்தை நான் பண்ற ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது பிளெஸிங்கா இருக்கு. சோ ஐ எம் சோ ப்ரவுட் டூயிங் திஸ், ஐ எம் சோ ப்ரவுட் அப்படி சொல்லலாம். சோ இதுல ஒரே ஒரு கடைசி விஷயம் வந்து நான் சொல்றேன், சோ ஐ வில் டெல் யூ சீக்ரெட். சோ திஸ் 3 இயர்ஸ் இஸ் த பொட்டன்ஷியல். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் ஆன் அ பீக். Even in 2025, I read an article like it will be touching around 70,000 crores turnover in India. So in the 3 years that because so in the 3 years if your future is big, if you want to build your future big, if your dreams are big, decision எடுத்தீங்க அப்படினா you can't, even if you see, you can't be present anywhere, so everywhere. So இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா இந்த இடத்துல தான் இருக்க முடியும், பட் ஸ்டில் மை பிசினஸ் இஸ் க்ரோயிங் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அந்த டைம் அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணிட்டீங்க, கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் மூலியமா இவன் வென் யூ ஆர் ஸ்லீப்பிங் யூ வில் பி ஏர்னிங். தட் இஸ் த பெஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் பிஸ்னஸ். வென் ஐ எம் ஸ்லீப்பிங், இன்னைக்கு நான் தூங்கும் போது நான் என்னோட சிஎஸ்ஐ பார்த்துட்டு நான் தூங்குறேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நான் எழுந்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஎஸ்ஐ மாதிரி இருக்கு, என்னுடைய பிவி மாதிரி இருக்கு, என்னோட டீமோட பிவி மாதிரி இருக்கு. அப்ப ஐ ஃபீல் சோ ஹாப்பி. நான் தூங்கிட்டு இருக்கும் போது காசு சம்பாரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், ஒரு வேலையும் செய்யல நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப காசு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். சோ என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்களே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. சோ இஃப் யூ ஹேவ் அட்லீஸ்ட் 100 கஸ்டமர்ஸ் இன் திஸ் 3 இயர்ஸ், இஃப் யூ பில்ட் அ நெட்ஒர்க் ஆஃப் 100 கஸ்டமர்ஸ் இன் திஸ் 3 இயர்ஸ் 2025 குள்ள யூ கேன் சிட் ஹோம் அண்ட் ஏர்ன் மணி மந்த் ஆஃப்டர் மந்த். யூ கேன் சிட் ஹோம் அண்ட் ஏர்ன் மணி மந்த் ஆஃப்டர் மந்த். This is really a blessed opportunity to be here. I think I made Sir justice. Thank you so much, Vincent Sir, for this opportunity. Thank you to all my upline's. And I'm representing my team here. Could you see that our team on the pathing line of peace and on the in our answer. Thank you so much. Thanks a lot, Shweta ma'am. Romba Armia, I think you have given a big confidence to all the women. மதர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த பிசினஸ் ரொம்ப சிறப்பா எடுத்து பண்ணலான்ட்டு. We would love the way you have taken challenges, whether it is getting up at 5 a.m. நீங்க சொல்லி அது பண்ணிருக்கீங்க. Irrespective, you had opposition or oppressions from different parts of your close circle. Irrespective of that, நீங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்து you have proved yourself. அது ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் லெவல் நீங்க விமென் கிட்ட கொடுத்துருக்கீங்க. உங்களோட 90 டேஸ் சேலஞ்ச், the healthy breakfast concept, அது ஒரு கான்செப்டா வந்திருந்தது. நீங்க அதை எம்ப்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Protein smoothie, whether it is the body key, then your stories on Instagram. In the kalakattathile, we have seen in the past 2 years, things have moved from offline to online. Eppadi embrace pandrathu, adha eppadi neenga effective ah eduthu poninga. And we are always saying is that it is two generations in the business now, the first and the second. Ipo ivanga rendu peroda combination romba effective ah eppadi work pananrathum neenga or example ah eduthu kaatirukinga. And we would love the way you said you took that goal of gifting your husband air purifier on your own money, which you earn from Ambe when he comes from abroad and stays in Chennai in the pollution la. Adu or arumiyana or goal. I think many people can take it and start working it on in this January, February, March la. Pinna eppadi romba mukkiyamaanadhu and the care sessions ungalku eppadi effective ah help pannuchu, awareness eppadi customers ku kudukkuradhukku or idea kuduthadhu neenga sonninga. Neriya per ennachey na yerkane pannirken ஆஃப்லைன்ல பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு எண்ணத்தையும் டிஃப்ரெண்ட் ஆனது, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. அதோட பெனிஃபிட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த என்எச்ஐ செஷன்ஸ் அட்டென்ட் பண்றீங்க. தட் பேசிக்கலி கிரியேட் அ பிராண்ட் ஆஃப் யுவர் ஓன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. கன்சல்டேஷன்ஸோட ஹெல்ப் எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்களே ஒரு கன்சல்டன்ட் ஆகி நீங்க கன்சல்டேஷன் கொடுக்கறது தான் வி ஆர் டாக்கிங் அபவுட் எவல்யூஷன். வி ஆர் டாக்கிங் அபவுட் என்ன சொல்றது, ட்ரெயின் த ட்ரெயினர் கான்செப்ட் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சோ
a superb experience, a superb talk about how you have transformed yourself, and everyone can transform if they have the will. And kandipa adukku or support mechanism irukku, Amelium seri, unga mentorsum seri, unga family la irundhu. So on behalf of team Amway, we would like to say all the best, congratulations. Kandipa neenglo, we want you to see moving up into the BFA, BBA and beyond. And unga team lu nereya per vandu இந்த கன்சிஸ்டன்சியில வரணும், அவங்களும் உங்களை மாதிரி கோல்ஸ் எடுத்து தே ஷுட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தேர் லைஃப் அண்ட் த லைஃப் ஆஃப் மெனி பீப்புள் இன் தேர் சர்க்கிள், ஸோ தட் என்ன சொல்றது, தே வில் லிவ் அ ஹெல்த்தி லைஃப் அண்ட் யூல் பி ஏபிள் டு ஹெல்ப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பீப்புள். அந்த 1000 rupees ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்தது இல்லையா, தட் இஸ் வாட் லைக் பீப்புள் யூஸ் டு சே. என்னோட ஃபர்ஸ்ட் செக் 150 rupees இருந்தது, அந்த செக் கூட நிறைய பேர் வச்சிருப்பாங்க, தேவோட ஃப்ரேம் இட் அண்ட் கெப்ட் இட் ஹோம். அப்ப இந்த காலகட்டத்துல வந்து தட் 100 and some rupees இஸ் மூவ் டு 1000-2000 rupees டைரக்ட் கிரெடிட் டு த பேங்க். ஸோ திஸ் இஸ் ஹவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். அண்ட் கண்டிப்பா இந்த த்ரில்லிங் தேர்ஸ்டேஸ் பாத்தீங்கன்னா, இட் மேட் அ வெரி ஸ்பெஷல் இம்பாக்ட் ஆன் மெனி பீப்புள். அண்ட் டுடே வி ஹேட் 4 great speakers, 3 women. And starting from Mr. Dinesh, moving on to Vijayalakshmi, Vaijayanti Mala and Shweta ma'am, thanks for making this Thrilling Thursday a very impactful one. And God bless. And kandipa ellarume ungala pongala serappa celebrate pananum. Pongal celebrate panumbodhu kandipa nyayam vechukenga, pongal la nammoda neri Amway product romba helpful ah irukum. And we have the great promotions running on 13, 14, 15, 16. ஞாபகமா நீங்க வச்சுக்கணும், நாளைக்கு பாத்தீங்கன்னா பீங் நாளைக்கு வந்து ஆல் ஆபீசஸ் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஆர் க்ளோஸ்ட் ஃபார் பொங்கல். சாட்டர்டே வில் பி ஓபன், சண்டே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் அ கம்ப்ளீட் லாக்டவுன் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ ஆல் த ஆபீசஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் வில் பி க்ளோஸ் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஆன் சண்டே ஆல்சோ. ஸோ 13, 14, 15, 16 நம்ம ரொம்ப எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி இந்த ப்ரொமோஷனை பல மடங்கு கொண்டு போகலாம். உங்களோட இன்கம் கோல்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பா இந்த மாசம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ அஹெட். மூவிங் ஆன், ஏர் பியூரிஃபை, ஸ்வேதா மேம் ரொம்ப எஃபெக்டிவா சொன்னாங்க, இந்த ஏர் பியூரிஃபயர் ஒரு அருமையான டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல வந்திருக்கு, கண்டிப்பா ஈச் ஒன் கேன் டேக் இட். அண்ட் நீங்க அதுல போடக்கூடிய இன் மணி, ஐதர் யூ கெட் இட் இன் ஃபார்ம் ஆஃப் அன் இன்கம் ஆர் யூ கெட் இட் இன் ஃபார்ம் ஆஃப் மூவிங் 2 or 3 minis ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ் இந்த கமிங் மந்த்ஸ். கண்டிப்பா நீங்க போட்ட மனம் பண்ணி பணத்தை நீங்க திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அருமையான ஒரு ப்ராடக்ட் அட்மாஸ்பியர் மீன். தென் வி ஹேவ் தி விண்டர் ஸ்பெஷல் ப்ராடக்ட், டிசம்பர்லயும் இருந்தது, இப்ப இட்ஸ் மூவிங் ஆன் டு ஜான்வரி. துளசி அட் 25% எக்ஸ்ட்ரா அண்ட் HCL அட் 25% எக்ஸ்ட்ரா, சூப்பர்பான ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, என் பை நியூட்ரலைட்ல கம்மிஸ் லான்ச் பண்ணணும். Then we had the product for vitamin D. Then you have the product called Eye Candy, which is very specific for eyes. Romba effective one, you in the product utilize pannikalam. It will be a big hit among the youth, or big takers. And marandradinga yaarla ungala first year annual sales criteria, second year annual sales criteria mudichirukingalo, a big congratulations to you all, because neenga and the effort eduthinga. உங்களுக்கான அந்த 1000 rupees வவுச்சர் இல்லைன்னா 2000 rupees வவுச்சர் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் மெயில் ஸ்பெசிஃபிக் டு ஆல் த குவாலிஃபயர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். அது ரொம்ப எஃபெக்டிவா நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. டூ நாட் ஃபர்கெட் டு அவேல் யுவர் இ வவுச்சர் ஃபார் 1000 or 2000 rupees. இதுக்கு 1000 rupees வவுச்சர் வாங்கியிருக்கிறவங்க 2000 rupees அண்ட் அபவ்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். 2000 rupees வவுச்சர் வாங்கி வச்சிருக்கிறவங்க 4000 and above rupees நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏர்லி பர்ட் வவுச்சரை வந்து நீங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ பிக் தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் த்ரில்லிங் தேர்ஸ்டேஸ். ஹாவ் அ கிரேட் பொங்கல், பி சேஃப், பி இம்யூன். கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட இம்யூனிட்டியை பாருங்க, உங்களோட ஹெல்த்தை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த இதுல வருவாங்க, அதுக்கப்புறம் யுவர் கம்யூனிட்டி வில் கம். ஆல் தி பெஸ்ட், சி யூ சூன். மறந்துடாதீங்க 13, 14, 15, 16 இஸ் த லாஸ்ட் டே ஃபார் த டபுள் தமாக்கா ஆஃபர். Make the effective use of this in the last 4 days. Thank you. God bless. Good night. Stay safe.